வெல்கம் டு சேம் சிம்பிளி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நோம்பு காலம்ங்கிறதால நாங்கள் வித்தியாசமாக ட்ரிங்க்ஸ் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்காக இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் தான் செஞ்சு காட்டுறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஃபலூடா எப்படி செய்கிற அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபலூடா செய்கிறதுக்கு முதல் நான் ஃபலூடாக்காக ஜெலி செஞ்சு வைப்போம். ஸோ ஜெலி பாக்கெட் நார்மலாக உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை ஒரு பவுலில் கொடுத்துட்டு நாங்கள் இதில் வந்து ஹாட் பவுடர் ஐட் பண்ணிக்கொள்ளணும், நல்லா கொதிச்சிருக்கணும். ஸோ இதை வந்து நல்லா கலந்து நான் வந்து நல்லா இதில் கட்டிக்கல் இல்லாதவாறு நல்லா கலந்து கொள்ளுவோம். ஸோ கலந்துட்டு இதை நாம் ஃப்ரிட்ஜில் சுமார் ஒரு 3 hours நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணும்போது உங்களோட ஜெலி பாக்கெட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை பார்த்து வாட்டரை ஆட் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இது வந்து 400 ml வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர். ஸோ இப்போ நான் வந்து 2 cup எடுத்துருக்கிறேன். நம்மளோட ஜெலி கூட ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து இதில் ரோஸ் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ ரோஸ் சிரப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை கூட வாங்கிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரோஸ் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். உங்களோட ஸ்வீட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அடுத்த வந்து நாங்கள் ஊற வச்ச கசகசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் வந்து ஏற்கனவே நாங்கள் இதை ஊற வச்சுக்கொள்ளணும். ஸோ இந்த சீட்ஸை நீங்கள் ஒரு 10 minutes மாதிரி ஊற வச்சாலே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ அதை உங்களுக்கு தேவையான அளவு வெயிட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ நாங்கள் இந்த கசகசா ஆட் பண்ணுறதால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதோட நான் காய்ச்சி ஆற வச்சுருந்த மில்க் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இதையும் இந்த மாதிரி சேர்த்து நான் கிளாஸில் ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஃபலூடா. கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மில்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃபலூடாக்கு. ஸோ இதில் நான் வந்து சேர்த்துக்கொண்டேன். இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துக்கொள்கிறேன், வெனிலா ஃப்ளேவர். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர் நான் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபலூடாவை பொறுத்த வரைக்கும் வெனிலா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து மிக்ஸ் ஃப்ரூட் சேர்த்துக்கொள்கிறேன், ட்ரை ஆனது. ஸோ இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதோடு நாங்கள் செஞ்சு வச்சு இந்த ஜெலியை நீங்கள் வந்து ஃபலூடாக்குள்ளேயும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு வந்து ஃபலூடாக்கு ஃபலூடா செய்கிறதுக்குள்ளே நான் போடவில்லை. இப்போ நான் வந்து அதை மேலே போட்டுக்கொள்ள போகிறேன். ஸோ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்க போது நம்மளோட ஃபலூடா. கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபலூடாவில் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஜெலி இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் கெஸ்ட் வந்தாலோ இல்லாட்டி இந்த மாதிரி ரமதான் டைம்லையோ கண்டிப்பாக இஃப்தார் செஞ்சுட்டு நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அழகாக, எவ்வளோ அழகாக இருக்குது. அழகு மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் கொஞ்சம் மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ மில்கில் வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி கட்டிகள் இல்லாதவாறு நாங்கள் நல்லா கலந்தெடுத்து கொள்ளுவோம். ஸோ லம்ஸ் இருந்தால் எங்களுக்கு வந்து திரண்டு வரும். ஸோ அதனால் நாங்கள் வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 250 ml வந்து மில்க் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்வோம். ஃப்ரெஷ் மில்க் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அது சூடாகி வரும்போதே நாங்கள் கொஞ்சம் தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட்டுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி நாங்கள் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னு தான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நாங்கள் கலந்து வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து நாங்கள் இந்த மில்கில் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்வோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லாவே கிளறி கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி நீங்கள் அதில் மில்கில் மிக்ஸ் பண்ணும்போதே அந்த மாதிரி கிளறி விட்டு கொள்ளுங்கள். ஸோ
அப்போ எங்களோட மில்க்கும் வந்து நல்லாவே கஸ்டர்ட் பவுடரோட கரைஞ்சி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா டிக்காக வந்ததும் நாங்கள் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி கொள்ளுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆப்பிள் எடுத்துருக்கிறேன், கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன், மேங்கோ எடுத்திருக்கேன், அதே மாதிரி பனானா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸை தான் நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ இதுகளுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டேஸ்டியான ஃப்ரூட்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நாம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் நாங்கள் இந்த கஸ்டர்ட் மிக்ஸில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ட்ரிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் நோம்பு டைமில் கண்டிப்பாக இதை நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் நாள் முழுக்க ஃபாஸ்டிங் இருக்கிறதால ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா ரொம்பவே எனர்ஜிட்டிக்காக இருக்கும். ஸோ மேலுக்கு நான் வந்து மிக்ஸ் ஃப்ரூட் சேர்த்துருக்கிறேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது எங்களை கஸ்டர்ட் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதிர்த்து கமெண்ட்ஸையும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாங்கள் இஃப்தார் டைமில் சோட்டிஸ் எவ்வளவு தான் நாங்கள் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ட்ரிங்க்ஸ் வந்து நிறையவே குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்காக இந்த இஃப்தார் ரெசிபியில் செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து மேங்கோ லெஸ்ஸி. ஸோ மேங்கோ லெஸ்ஸி எப்படி செய்யறது, தேவையான பொருட்களை பார்ப்போம். ரொம்பவே சிம்பிளான ட்ரிங்க்ஸ் ஒன்று தான். ஸோ இதுக்கு வந்து நான் மேங்கோவை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பிளெண்டரில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லாவே நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இதில் வந்து இப்போ நான் கேர்ட் சேர்த்துக்கொள்கிறேன். ரொம்பவே புளிப்பில்லாத கேர்டாக சேர்த்துக்கொள்ளுங்க, புளிப்பாக இருந்தால் எங்களோட லெஸ்ஸி வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ அதோட வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட் சேர்த்துக்கொள்ளும், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மேங்கோ லெஸ்ஸி ரெசிபின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாத்தையும் நான் இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துட்டேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து மேலுக்கு ஜெலி, நான் ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் வந்து மேலுக்கு அழகுக்காக சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இது உங்களுக்கு விருப்பம்ல சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி உங்களுக்கு நட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே நாம் இதில் சேர்த்து ரொம்பவே சூப்பரான மேங்கோ லெஸ்ஸி வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்